தொடர்கின்றன. மதுரை கே கே நகர் மார்க்கெட்டில் உள்ள கடைக்காரர்களை திமுக கவுன்சிலர் தலைமையிலான 5 பேர் ஆயுதங்களுடன் சென்று மிரட்டி மாமூல் வசூலித்ததாக காவல்துறையினர் கைது செய்தனர். மதுரை கே கே நகர் பகுதியில் மார்க்கெட்டில் கடைகளில் சிலர் ஆயுதங்களுடன் வந்து மாமூல் வசூலிப்பதாக தகவல் கிடைத்ததன் பேரில் உதவி ஆணையர் வெள்ளைத்துறை உத்தரவின்படி காவல்துறையினர் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மார்க்கெட்டில் மாமூல் வசூலித்தது தொடர்பாக காவல்துறையினர் காசிநாதன், சந்தோஷ், அசோக் ஆகியோரை கைது செய்தனர். இந்த புகார் தொடர்பாக காவல்துறையினர் திமுக கவுன்சிலர் மார்க்கெட் செல்லதுரை, ராஜா ஆகிய இருவரையும் தேடி வந்தனர். அவர்கள் இருவரும் இன்று கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து 50,000 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. கைதான மார்க்கெட் செல்லதுரை ஏற்கனவே ஒரு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர் என்று கூறப்படுகிறது. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் புகழ்பெற்ற ஆடி தபசு தேரோட்ட விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நெல்லை மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள புகழ்பெற்ற சங்கர நாராயணர் கோமதி அம்பிகை திருக்கோவிலில் ஆடி திருவிழா இம்மாதம் 1 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 9 திருநாளான நேற்று காலை கோமதி அம்மன் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வீதி புலா வந்து பின்பு தேரோட்டம் நடைபெற்றது. ஏராளமான மக்கள் வடம் பிடித்து தேர் இழுத்தனர். இதைத் தொடர்ந்து நாளை ஆடி தபசு திருவிழா மிக கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. இதேபோல் கேரள மாநிலத்தில் உள்ள குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி கோவிலில் ஆடிப்பெருக்கு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது. இக்கோவிலுக்கு வருகை தரும் கேரள தமிழக பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்த பின் கோயிலுக்கு சொந்தமான யானை தளத்திற்கு சென்று அங்குள்ள 60-க்கும் மேற்பட்ட யானைகளை பார்த்து ஆசி பெற்றனர். சேலத்தில் புகழ்பெற்ற கோட்டை மாரியம்மன் கோவிலில் கொண்டாடப்பட்ட ஆடி திருவிழாவில் ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்து அம்மனை வழிபட்டனர். கோட்டை மாரியம்மன் கோவிலில் கடந்த வாரம் தொடங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான பொங்கல் வைக்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் 1,000-க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 100-க்கும் மேற்பட்ட பெண்கள் உருள்வலம் வந்தனர். இந்த நிகழ்ச்சியின் போது அம்மனுக்கு தங்க கவசம் சாத்தப்பட்டு ஏராளமான மக்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் ஸ்ரீ நாகநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடி செவ்வாயை முன்னிட்டு உலக நன்மைக்காக 25,000 புதிய அகல்களை கொண்டு தீபங்கள் ஏற்றி வழிபாடு நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். உலக அறியாமையை நீக்கி ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய குறியீடாக தான் திருநாகேஸ்வர நாகநாத சுவாமி திருக்கோயிலில் 27 ஆண்டுகளாக இந்த தீப வழிபாடு நடைபெறுகிறது. இந்த 25,000 அகல்விளக்கு தீப விழாவை வழிபடுபவர்கள் நினைத்ததெல்லாம் நடைபெறும் என்பது நம்பிக்கை. விருதுநகர் ரயில்வே காலனியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் பூக்குழி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பக்தர்கள் 21 விரதம் இருந்து 22 அடி நீளம் உள்ள பூக்குழியில் இறங்கினார்கள். விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விருத்தாச்சலம் அருகே முதியோர் ஓய்வூதிய சான்றிதழ் அளிக்க 2,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய கிராம நிர்வாக அலுவலர் கைது செய்யப்பட்டார். விருத்தாச்சலத்தை அடுத்துள்ள மதுரவள்ளி கிராமத்தைச் சேர்ந்தவர் அமலு. 65 வயது மூதாட்டியான இவர் முதியோர் உதவித்தொகை பெற திட்டக்குடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பம் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த விண்ணப்பம் விசாரணைக்காக மேலூர் கிராம நிர்வாக அலுவலருக்கு அனுப்பப்பட்டிருந்தது. கிராம நிர்வாக அலுவலர் சித்திரகன் என்பவர் முதியோர் உதவித்தொகை பெறுவதற்கான ஓய்வூதிய சான்றிதழ் அளிக்க 2,000 லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவல் கடலூர் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து அவர்களின் அறிவுரைப்படி ரசாயன பூச்சு தடவப்பட்ட ரூபாய் நோட்டுகளை கிராம நிர்வாக அலுவலர் சித்திரங்கனிடம் மூதாட்டி அமலு கொடுக்கும்போது அங்கு மறைந்திருந்த போலீசார் அவரை கையும் களவுமாக கைது செய்தனர். பின்னர் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் காட்டெருமைகளால் ஏற்படும் பாதிப்பை தடுக்க வனத்துறை நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மலை மாவட்டமான நீலகிரியில் அடர்ந்த வனங்களும் பச்சை பசேல் என காட்சியளிக்கும் தேயிலை தோட்டங்களும் அதிக அளவில் உள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் வனப்பகுதியின் அடர்த்தி நாளுக்கு நாள் குறைந்து வருவதால் வன விலங்குகள் உணவை தேடி சாலைகளுக்கும் தேயிலை மற்றும் விவசாய நிலங்களுக்குள்ளும் வருகின்றன. குறிப்பாக காட்டு எருமைகள் குன்னூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள தேயிலை தோட்டங்கள் மற்றும் விளைநிலங்களை சேதப்படுத்தி அப்பகுதி விவசாயிகளுக்கு பெரும் இழப்பை ஏற்படுத்தி வருகின்றன.
இதுகுறித்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுத்தாலும் வனவிலங்குகள் மீண்டும் மீண்டும் விவசாய நிலங்களுக்கு வருவதால் இப்பிரச்சினைக்கு வனத்துறையினர் நிரந்தரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மலை கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூர் நகரில் பார்த்தீங்கன்னா காட்டெருமையோட நடமாட்டம் இப்போ பகல்லையா ரொம்ப அதிகமாக காணப்படுது. இது நகர்ப்புறங்களையும் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்காக வந்து நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அறிவிப்பாளர் வச்சிருக்காங்க காட்டெருமை நடமாடும் பகுதின்னு சொல்லி. ஆனால் இங்கே வரும் சுற்றுலா பயணிகள் பார்த்தீங்கன்னா அதே தான் உணவு இருந்துறாங்க, ஓய்வு எடுக்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தாங்கன்னு சொன்னால் காட்டெருமையால் ஏற்படக்கூடிய விபத்தை வந்து நம்மளால் தடுக்கலாம். பழனி அருகே கண்மாயில் அனுமதியின்றி மணல் அள்ளிய லாரிகள் மற்றும் பொக்லைன் எந்திரத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். பழனி அருகே உள்ள புதுக்குளம் கண்மாயில் அனுமதி பெறாமல் மண் அள்ளுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து பழனி வட்டாட்சியர் மனோகரன் தலைமையில் அதிகாரிகள் அந்த கண்மாய் பகுதிக்கு சென்று சோதனை நடத்தினர். அப்போது அங்கு கண்மாய் அருகே மண் அள்ளிக் கொண்டிருந்த 4 லாரிகள் மற்றும் பொக்லைன் எந்திரம் ஆகியவற்றை அதிகாரிகள் பறிமுதல் செய்து நடவடிக்கை எடுத்தனர். மேலும் அந்த 5 வாகனங்களின் உரிமையாளர்களுக்கும் 150,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. கடலூரில் காவல்துறையினர் 3 நாட்கள் தொடர்ந்து சோதனை நடத்தி 2,500 புதுப்பட சீடிகள் உட்பட 6,000 மேற்பட்ட சீடிகளை கைப்பற்றினார்கள். இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடலூர், திருப்பாதி, புலியூர், புதுப்பாளையம் பகுதிகளில் உள்ள ஸ்டுடியோக்களில் சோதனை நடத்தியதில் புதுப்பட சீடிகள் அங்கு இருந்ததை கண்டுபிடித்து கைப்பற்றப்பட்டது. கடலூரில் 3 நாட்களாக தொடர்ந்து நடைபெற்ற சோதனையில் காவல்துறையினர் மொத்தம் 6,000 மேற்பட்ட சீடிகளை கைப்பற்றினார்கள். இது தொடர்பாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பல்லடம் அருகே ஒரு நகைக்கடையில் கவரிங் நகையை கொடுத்து பழைய தங்க நகை என கூறி புதிய தங்க நகைகளை அபே செய்த கணவன் மனைவியை போலீசார் தேடி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் NGR ரோட்டில் கேரளாவைச் சேர்ந்த ஃபைசல் அகமது என்பவர் தங்கம், வெள்ளி போன்ற ஆபரணங்களையும் பழைய தங்க நகைகளை பெற்றுக்கொண்டு புதிய தங்க நகைகளை விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது கடைக்கு கணவன் மனைவி போல் இருவர் வந்துள்ளனர். நகையின் விலை பற்றி விசாரித்த அவர்கள் தங்களிடம் 12 பவுன் நகை இருப்பதாகவும் அதனை பெற்றுக்கொண்டு புதிய நகைகள் தருமாறும் கேட்டுள்ளனர். பெரிய வியாபாரம் கிடைத்த மகிழ்ச்சியில் ஃபைசல் அவர்கள் கொண்டு வந்த நகைகளை சரியாக சோதனை செய்யாமல் 10 பவுன் புதிய நகைகளை கொடுத்துள்ளார். அதனை பெற்றுக்கொண்ட அந்த ஜோடியினர் கோவிலுக்கு செல்ல நேரமாகிவிட்டது என்று கூறி வெளியே தயாராக இருந்த ஆட்டோவில் ஏறி தப்பிச் சென்றுவிட்டனர். அவர்கள் சென்றபின் அந்த நகையை பரிசோதித்த நகைக்கடை உரிமையாளருக்கு அது கவரிங் நகை என்று தெரிய வரவே அதிர்ச்சியடைந்தார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து பல்லடம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பல்லடம் அருகே தடுப்பணை கட்டும் பணியின்போது சிமெண்ட் பயன்படுத்தாமல் வெறும் மண்ணை வைத்து கட்டுவதாக ஒப்பந்தக்காரர் மீது அப்பகுதி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே உள்ள கரைப்புதூர் கிராமத்தை அடுத்த காளிநாதம்பாளையம் பகுதியில் உள்ள குட்டைக்கு ஓடை வழியாக தண்ணீர் வருகிறது. அந்த தண்ணீரை சேமித்து பாசனத்திற்கு பயன்படுத்துவதற்காக தடுப்பணை கட்டும் பணி நடந்து வருகிறது. 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த பணியை கான்ட்ராக்ட் எடுத்த ஒப்பந்தக்காரர் தரமற்ற முறையில் தடுப்பணையை கட்டுவதாகவும் கட்டுமான பணியில் சிமெண்ட் போதிய அளவு கலக்காமல் மணலை மட்டும் கலந்து பணிகளை செய்வதாகவும் இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இவ்வாறு தரமற்ற முறையில் தடுப்பணை கட்டுவதால் அணை மழைக்காலத்தில் உடைந்து தண்ணீர் ஊருக்குள் புகுந்துவிடும் அபாயம் இருப்பதாகவும் அந்த கிராமத்தினர் கூறுகின்றனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தாமதமின்றி தடுப்பணையை ஆய்வு செய்து தரமானதாக கட்டுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்குமாறும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அதுக்கு மண்ணுக்கு மலனுக்கு இதில் மண்ணை போட்டு சுடுகாட்டு மண் எடுத்து மண்ணை போட்டு கட்டுறாங்க. இந்த ஏரியாவில் போட்டு இந்த குட்டை வந்து காய்ச்சினா எங்களுக்கு குட்டை தேவைப்படுது. குட்டை தேவைப்பட்டால் ஒரு 500 ஏக்கராக்கு வந்து இது வந்து இப்போ எல்லாத்துக்கும் குடிதண்ணிக்கு வந்து பிரச்சனை இருக்காது. விவசாயம் பண்ணுறதுக்கு நல்ல முறையில் தான் குட்டை இருக்கணும். திருச்சி திருவெறும்பூரை அடுத்த பொன்மலை பகுதியில் நூலகத்திற்கு அரசு வழங்கிய நிலத்தை கடந்த திமுக ஆட்சியின்போது போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்து திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். திருச்சி பொன்மலை பகுதியில் கடந்த 1967 ஆண்டு தமிழக அரசு MGR படிப்பகம் மற்றும் தமிழ் மன்றம் அமைப்பதற்காக 8,000 சதுர அடி நிலத்தை வழங்கியது. அந்த இடத்தில் MGR படிப்பகம் செயல்பட்டு வந்தது. அந்த இடத்தின் மதிப்பு 1,60,00,000 ரூபாய் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த திமுக ஆட்சியின்போது பொன்மலை திமுக பகுதி செயலாளர் EH தர்மராஜ் போலி ஆவணம் தயாரித்து அந்த MGR படிப்பகத்தை அபகரித்துக் கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்து வந்தது.
இந்நிலையில் தற்போது நில அபகரிப்பு தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதையடுத்து திமுக பிரமுகர் அபகரித்த எம்ஜிஆர் படிப்பக இடத்தை மீட்டு தருமாறு தமிழ் மன்ற செயலாளர் கண்ணையன் காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி குற்றம் சாட்டப்பட்ட திமுக பகுதிச் செயலாளர் தர்மராஜை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. திருச்சி திருவெறும்பூரை அடுத்த பொன்மலை பகுதியில் நூலகத்திற்கு அரசு வழங்கிய நிலத்தை கடந்த திமுக ஆட்சியின்போது போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்து திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டார். திருச்சி பொன்மலை பகுதியில் கடந்த 1967 தமிழக அரசு எம்ஜிஆர் படிப்பகம் மற்றும் தமிழ் மன்றம் அமைப்பதற்காக 8,000 சதுராடி நிலத்தை வழங்கியது. அந்த இடத்தில் எம்ஜிஆர் படிப்பகம் செயல்பட்டு வந்தது. அந்த இடத்தின் மதிப்பு 1,60,00,000 ரூபாய் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கடந்த திமுக ஆட்சியின்போது பொன்மலை திமுக பகுதி செயலாளர் இஎச் தர்மராஜ் போலி ஆவணம் தயாரித்து அந்த எம்ஜிஆர் படிப்பகத்தை அபகரித்துக் கொண்டதாக தெரிகிறது. இதுகுறித்து கடந்த திமுக ஆட்சிக் காலத்தில் புகார் செய்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் இருந்து வந்தது. இந்நிலையில் தற்போது நில அபகரிப்பு தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதையடுத்து திமுக பிரமுகர் அபகரித்த எம்ஜிஆர் படிப்பக இடத்தை மீட்டு தருமாறு தமிழ் மன்ற செயலாளர் கண்ணையன் காவல்துறை ஆணையரிடம் புகார் கொடுத்தார். இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி குற்றம் சாட்டப்பட்ட திமுக பகுதிச் செயலாளர் தர்மராஜை கைது செய்தனர். அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளி பாடத்திட்டத்தில் குளறுபடி, சிலி சர்வாதிகாரியை எதிர்த்து மாணவர்கள் ஆவேச போர். விவரம் இடைவேளைக்கு பிறகு.